சிக்கன் எடுத்தால் ஒரு தரமாவது இதை போல் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நல்லா கார சாரமாக சூப்பராக இருக்கிற இந்த சிக்கனை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். சின்னதாக ஒரு பட்டை, ரெண்டு ஏலக்காய், மூணு கராம்பு சேர்த்துக்கலாம். பட்டை கராம்பு லேசாக வறுபட்டு வாசம் வரும்போது நாம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் மூணு பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நேரம் நல்லா மாறி வரணும். இந்த அளவுக்கு வதங்கின பிறகு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கலர் நல்லா இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆன பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரையும் இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் 2 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகாவையும் கிள்ளி இதை போல் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் சிக்கனை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை சேர்த்துட்டு வெங்காயத்தோடு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நாம் மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை வதக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போது சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லா மசாலாவையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிக்கன் நல்லா வெந்து வரட்டும். இப்போது 1 கப் தண்ணி நம்ம சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு மூடி வேக வச்சுக்கலாம். இது லெக் பீஸாக இருக்கிறதுனால நான் 1 20 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வேக வைக்கிறேன். நீங்கள் சின்ன சின்ன பீஸாக இருந்தால் 15 நிமிஷம் வேக வச்சா கூட போதும். ஆனால் இந்த தண்ணி நல்லா வத்தி வரணும். இப்போது 20 நிமிஷம் ஆயிடுச்சு. கோழி நல்லா வெந்திருக்கு. தண்ணி பாருங்கள் நல்லா விட்டுருக்கு. இந்த தண்ணி எல்லாம் வத்தி வர்றதுக்காக நான் இப்போ தான் ஹை ஃப்ளேம்லேயே வைக்கிறேன். ஹை ஃப்ளேமில் வச்சு தண்ணி எல்லாம் இதை போல் வத்தி நல்லா சுருண்டு வந்த பிறகு நாம் கடைசியாக மல்லிக்கீரையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து இதை பிரட்டி எடுத்தால் இந்த சிக்கன் ரெடி. சூப்பராக இருக்கும். ரச சாதத்துக்கு இது ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சேனல் ரிலாக்ஸ் மேலே நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள். இதே போல் வேறொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.